இந்த பிபி அதிகமாக இருக்கிறவங்களாம் இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். இதுக்கு ஒரு மாற்று இருக்குது, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடவே வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த வீடியோவை பிபி இருக்கிறவங்க தயவு செய்து, எதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இருக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக இது 100% வேலை செய்யும். ஏன்னா என் வாழ்க்கையில் இது வேலை செஞ்சதுனால இதை நம்ம சொல்கிறோம். ஒரு நாள் ஒன்றியில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம், நம்ம ஓட்டுற ஒரு காரு கொஞ்சம் ஹைவேயில் போயிட்டு இருந்தது, ஏதோ ஒரு பஸ்ஸு குறுக்கில் போகணும்னு சொல்லி நான் பிரேக் அடிக்க போய் என் பின்னாடி வந்து ரொம்ப ஸ்பீடாக தட்டிட்டார். தட்டினோட பயங்கர கோபம், என்னடா இது, நம்ம பார்த்து தான் நிறுத்துகிறோம், கடைசியில் இருந்தால் நம்ம வண்டியில் எந்த மாதிரி இஷ்டாங்கன்ட்டு கடைசியில் இறங்கி என்ன அதுன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே போய் கவு திறந்தாக்கா கவு திறக்கவே இல்லை, ஆள் உள்ளே உட்காந்துருக்காரு. கவு தரடான்னு சொல்லி கவு திறந்து பார்த்தா உள்ளே பார்த்தா எங்களுடைய தம்பி பையன், அவர் தான் வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. அடுத்த செகண்டு எவ்வளோ கோபம் வந்ததோ அந்த க்ஷணத்தில் அந்த கோபன்றது நமக்குள்ளே சுத்தமாக கிடையாது. ஏன்னா கடைசியில் ஏன்னா பார்த்து வரக்கூடாதா என்னான்ட்டு அப்படியே அந்த கோபன்றது சப்ஜெக்டே இல்லை. அப்போ அங்கே என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வாழ்க்கையில் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த பிரச்சனையுமே இல்லை, உடலால் கூட பாதிப்பு வரல, கோபமும் வரல. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம பூமியில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்மளுடைய சொந்தங்களாக அண்ணன் தம்பியா சகோதரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோபம் வராது, பிபி வராது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வேலை செய்யும், கண்டிப்பாக 100% வேலை செய்யும்.